ஃபேன்ஸ், வெல்கம் டு சினிப்ரம். பரியேறு பெருமாள் படத்தை இயக்கிய மாரி செல்வராஜ் தனுஷின் அடுத்த படத்தை இயக்க உள்ளார் என ஏற்கனவே நாம் பார்த்தோம். தற்போது இந்த படத்தின் படப்பிடிப்பு நேற்று முதல் திருநெல்வேலியில் தொடங்கியுள்ளது. இப்படத்திற்கு கர்ணன் என்று டைட்டில் வைக்கப்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது. இதில் பரியேறும் பெருமாள் படத்தில் தனது நடிப்பால் அனைவரையும் கவர்ந்த நகைச்சுவை நடிகர் யோகி பாபு இப்படத்தில் இணைகிறார். மேலும் இப்படத்தை கலைப்புலி எஸ் தானு தயாரிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா வெற்றிமாறன் இயக்கத்தில் சமீபத்தில் வெளிவந்த அசுரன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் படம் ஹிட்டானது. இந்த படத்தை அடுத்து சூரியை ஹீரோவாக வைத்து புதிய படம் ஒன்றை வெற்றிமாறன் இயக்கி வருகிறார். வெற்றிமாறனும் விஜயும் படம் செய்ய போவதாக கடந்த ஆண்டே பேசப்பட்டது. இந்நிலையில் நடிகர் விஜயை இயக்குனர் வெற்றிமாறன் சென்னையில் திடீரென சந்தித்து அவரிடம் ஒரு கதையை கூறினாராம். அது விஜய்க்கு பிடித்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் விஜய் ஹால்ஷீட் இன்னும் கொடுக்காததால் படத்தை பற்றி எந்த தகவலும் வெளிவரவில்லை. கூடிய விரைவில் விஜய் வெற்றிமாறன் இணைவது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் வெற்றிமாறன் கலைப்புலி எஸ் தானு தயாரிப்பில் சூர்யாவின் 40வது படத்தை இயக்க உள்ளதாக அண்மையில் செய்தி வெளியானது. சோ வெற்றிமாறன் இயக்கத்தில் நடிகர் விஜய் இணைவாரா இல்லையான்னு கமெண்ட் பண்ண. அடுத்ததா டைரக்டர் சங்கரிடம் பல படங்களில் உதவியாளராக பணிபுரிந்த விஜய் ஆனந்த் இயக்கத்தில் சந்தானம், யோகி பாபு, ரேகா, ராதா ரவி, மனோபாலா, நமோ நாராயணா, சந்தன பாரதி மற்றும் இந்தி பட உலகின் பிரபலமான நடிகர் தருண் அரோரா, சந்தானத்திற்கு ஜோடியாக பெங்காலி திரையுலகின் முன்னணி நடிகையான ரித்திகா சென் ஆகியோர் நடித்துள்ள படம் டகால்டி. விஜய் நாராயணன் இசையமைக்க கார்கி பாடல்களை பாடியுள்ளார். இப்படத்தை 18 ரிலீஸ் சார்பில் எஸ்பி சௌத்ரி தயாரிக்கிறார். இப்படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு மும்பையில் நடந்து முடிந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடைபெற்று முடிந்தது. தற்போது இப்படம் ஜனவரியில் வெளியாகும் என கூறுகின்றனர். அடுத்ததா கைதி படத்தை தொடர்ந்து விஜய் மற்றும் விஜய் சேதுபதியுடன் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இணைந்துள்ள படம் தான் மாஸ்டர். இப்படத்தில் கல்லூரி ஆசிரியர் கதாபாத்திரத்தில் நடிப்பதாக இணையதளத்தில் தகவல் பரவி வருகிறது. இந்நிலையில் தற்போது 2011 வெளிவந்த சைலன்ஸ் என்ற கொரியன் திரைப்படத்தின் இன்ஸ்பிரேஷன் தான் இந்த மாஸ்டர் என்று சில சமூக வலைதளங்களில் கூறுகின்றனர். இதை படக்குழு மறுத்துள்ளது. மாளவிகா மோகன் முதல் முறையாக ஜோடியாக நடிக்கும் படம் இது. சென்னையை அடுத்த பனையூரில் பிரம்மாண்டமான அரங்கு அமைக்கப்பட்டது. அதில் நேற்று முதல் படப்பிடிப்பு நடைபெறுகிறது. அடுத்ததா ஆல்பம், வெயில், அங்காடி தெரு, அரவான், காவிய தலைவன் போன்ற படங்களை இயக்கியவர் வசந்த பாலன். இவர் டைரக்டர் சங்கரிடம் உதவி இயக்குநராக பணிபுரிந்தவர். இவர் இயக்கிய வெயில் படம் ஸ்கேன்ஸ் திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டு அதற்கு தேசிய விருதும் பெற்றது. இவர் தற்போது நடிகர் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் கதாநாயகனாக நடிக்கும் ஜெயில் என்ற படத்தை இயக்குகிறார். மேலும் இப்படத்திற்கு இசையும் அமைத்துள்ளார் ஜி வி பிரகாஷ். இந்த படம் ஜி வி பிரகாஷின் கரியரில் ஒரு சிறந்த படமாக அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா சர்க்கார் படத்தை அடுத்து சன்ஃபிக்சன் நிறுவனம் விஜயை வைத்து மீண்டும் ஒரு படத்தை தயாரிக்கப் போவதாக கூறியிருந்தனர். இந்நிலையில் தளபதி 65 படத்தை சன்ஃபிக்சன் நிறுவனம் தயாரிப்பது உறுதியாகியுள்ளது. அப்படத்திற்கு விஜய் இதுவரை வாங்காத அளவுக்கு கூடுதல் சம்பளம் பெற உள்ளார். இப்படம் ரஜினி நடிக்கும் தலைவர் 168 படத்திற்கு இணையாக இருக்கும் என கூறப்படுகிறது. ஏனெனில் தலைவர் 168 படத்தையும் சன்ஃபிக்சன் நிறுவனம் தயாரிக்கிறது. இதில் ரஜினிகாந்துடன் கீர்த்தி சுரேஷ், மீனா, குஷ்பு, பிரகாஷ்ராஜ், சூரி மற்றும் சதீஷ் ஆகியோர் சிறுத்தை சிவா இயக்கத்தில் நடிக்கின்றனர். மேலும் சன்ஃபிக்சன் நிறுவனம் தனுஷின் 44வது படத்தையும் தயாரிக்கிறது. தளபதி 65 படத்தை சன்ஃபிக்சன் தயாரிக்கிறது உறுதியாகிய நிலையில் இப்படத்தை டைரக்டர் எஸ் சங்கர் இயக்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ சன்ஃபிக்சன் நிறுவனம் தயாரிக்கும் விஜயின் 65வது படத்தை யார் இயக்குவார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் சினிமா நியூஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.